ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அழுதுகிட்டே இருக்காங்க உஷா, பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னுட்டு போய் சக்தி அப்படி சமாதானப்படுத்தி நான் அவங்க பிள்ளை மாதிரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாங்க. எல்லாரும் அப்படி கலங்கி போய் உஷாவுக்காக ஆறுதல் படுத்துகிறாங்க. கலக்கலன்னு இருந்த பொண்ணு இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் மாவன் சண்முகத்தை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக புதை ஏற்றிட்டு வந்து அப்படியே வாசல் வரைக்கும் வீடு வரைக்கும் வந்துடுறாங்க. பைக்கில் வரையில் கீழே விழுந்துடுறாரு. சக்தி ஓடி போய் அப்படி தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு என்னென்னா இப்படி ஒன்றும் இல்லைப்பா சக்தி, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே ஸ்டெடியாக அப்படியே கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. உள்ளுக்கு வந்தோடனே எல்லாரும் ஸ்தம்பித்து போய் பார்க்குறாங்க. என்னப்பா சண்முகமா இது அப்படின்னுட்டு உடனே ஜெயா இருந்துட்டு என்னப்பா நீ குடிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா குடிச்சிருக்காங்க ஆனாலும் மறுபடியும் குடிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் இதே தான் கேட்குறாங்க. இப்போ சக்தி குடிச்சிட்டு வந்தாலும் குடிச்சிருக்கியா குடிச்சிருக்கியா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏப்பா இப்படி பண்ண அப்படின்னொன்னே என் பொண்டாட்டியை பற்றி இப்படி பேசிட்டாங்களே, நான் ஏன் இப்படி அவளை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன்னா அவள் மறக்கணுங்கிறக்காக தான் இப்பெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எல்லாரும் ஆறுதல் படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாடியில் காலையில் காமிக்கிறாங்க. நின்றுக்கிட்டு சோகம் அணிக்கிறாங்க. பொன்னி மேலே துணிங்காயப்பட போகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. நான் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, கோயிலுக்கு நான் வேண்டிட்டு நல்லபடியாக உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு தான் வேண்டிட்டு வரேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. நீ சொல்கிறத நான் வேணாமா, நான் நம்ப மாட்டேனா, எங்களுக்காக வேண்டிக்கிட்டு தொட்டியெல்லாம் கட்டிட்டு வந்தியே அப்படிங்கிறாங்க. அப்படியே சக்தி அதையும் கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ரூமில் பார்த்தீங்கன்னா உஷாவுக்காகவும் தான் மயனுக்காகவும் அப்படியே புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெயாவும் சந்திரசேகரும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்படிலாம் மனுஷன் இருக்காங்களா, குழந்தை இல்லைன்னா இப்படியா திட்டி பேசுறது அப்படி இப்படியும் பேசுகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நல்லது பண்ணாலும் உஷாவுக்கு ஏன் தெரில பொன்னி மேலே மட்டும் அவ்வளோ ஒரு இதே வரமாட்டேங்குது. அழுதுகிட்டு இருக்கிறாங்களா அவங்க போகிறாங்க. போயிட்டு ஆறுதல் படுத்தலான்ட்டு மாமாவுக்கு ஆறுதல் படுத்திட்டோம், அக்காவுக்கு ஆறுதல் படுத்தோன்னு போகிறாங்க. கிட்டக்கில் எந்திரிச்சேன்னு என்ன உனக்கு குழுக்குழுன்னு இருக்குமே அப்படின்னு பொன்னியை பார்த்து கேட்குறாங்க. அக்கா ஏக்கா அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் இப்போ எவ்வளோ எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறேன்ல, திட்டு வாங்கி நிற்கிறேல, கிண்டல் பண்ணிட்டாளுங்கல்ல, உனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குமா? அப்படிலாம் நினைக்காது ஏக்கா, உங்களுக்காக நான் வேண்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேண்டதுலாம் நாடகம், நீ என்கிட்ட வந்து உன் நாடகத்தை காமிக்காத அப்படிங்கிறாங்க. அங்கே வர்றாங்க சக்தி. ஏன் நீ இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்காக எவ்வளோ இந்த வேதனை படுறா தெரியுமா, தினம் தினம் உங்களுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பா, நீங்கள் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டி விட்டுறாங்க. உஷா அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல முடியாமல் பொண்ணியை பார்க்குறாங்க. அப்படியே மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு ஒரு நல்ல மனசே இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பொண்ணியை எப்போ பார்த்தாலும் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயா கிட்ட மறுநாள் நடக்குதுங்க. பிரீத்தி வர்றாங்க, கணக்கு வழக்கு ஒப்படைக்கிறாங்க. இங்கே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, நிறைய டேலி ஆகாமல் இருக்குது அப்படி அப்படிங்கிறாங்க. என்னம்மா பிரீத்தி சொல்கிற, அவர் நல்லத்தானே மருமையை நல்லத்தானே மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நிறைய கணக்கு வழக்கு மிஸ் ஆகுது அப்படி அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, நான் சொன்னேன்னு எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம், இப்போ பயங்கரமாக அக்கௌண்ட்டில் அமௌண்ட் குறையுது அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு இதை எப்படியே விடக்கூடாதே, அவர் என்ன இப்படி நான் கேட்டேன்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமோ, அப்போ இத்தனை நல்லா பார்க்காம போய் கணக்கு தான் போட்டுட்டு நிறைய கேட்கறது. பவானிட்ட சொல்லுவோமா மருமையாச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க ஜெயா. ஆனாலும் இதை விடக்கூடாது, இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பிரீத்தியை மட்டும் அப்ப பரவாயில்ல வந்து நல்லா எல்லாத்தையும் கணக்கு வழக்கு பாக்குறாளே அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வரட்டும், அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஜெயா.